நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேட்டியின் முழு விவரம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நீங்கள்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று அனைவரும் கூறினார்கள். 2012 பிறகு நான் சசிகலாவிடம் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை, அவரிடம் எந்த உத்தரவும் பெறவில்லை. 2012 ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கும் வரை சசிகலாவிடம் தொலைபேசி வாயிலாக கூட பேசியது கிடையாது. அவர்கள் என்னை அசிங்கப்படுத்தியதாக நினைக்கவில்லை. நான் வகித்த முதல்வர் பதவிக்கு அவமானம் நேர்ந்ததாக கருதுகிறேன். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக சசிகலா இருந்தாரா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பதிலளிக்க மறுப்பு. ஜெயலலிதா எந்த வேலையை செய்ய சொல்லி பணித்தார்களோ அந்த வேலையை மட்டும்தான் நான் செய்தேன். சசிகலாவை முதலமைச்சராக முடிவு செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சசிகலா பொதுச் செயலாளராக வேண்டும் என்ற போது அதிருப்தி இல்லை, முதலமைச்சராக வர வேண்டும் என்ற போது ஏற்பட்டது. சசிகலா மீதான அதிருப்தி கீழ்மட்டத்திலிருந்து உருவானது. என் சொந்த ஊரில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு கோவில் கட்டி சேவை செய்யலாம் என்று திட்டமிட்டிருந்தேன். மற்ற எம்எல்ஏக்கள் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பில் தான் உள்ளனர். சட்டமன்ற கூட்டத்தில் என்னுடைய பலம் நாட்டு மக்களுக்கு தெரியும். அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதி மக்களின் மனநிலையை அறிந்து மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டுகிறேன். என் பின்னணியில் யாரும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை. பாஜகவுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை. நிஜமான அதிமுக நல்லவர்களின் பக்கமே இருக்கும். தனிக்கட்சி தொடங்கும் திட்டம் இல்லை. தமிழகத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலைக்கு நான் காரணமல்ல, யார் காரணம் என்பது மக்களுக்கு தெரியும். தற்போது இருப்பது தற்காலிக ஏற்பாடுதான். அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவை மட்டுமே ஏற்றுக்கொள்வேன். மற்ற கட்சிகளிடம் ஆதரவு கோர மாட்டேன். சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்துவிட்டு விரைவில் மக்களை சந்திப்பேன் என முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.